கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். தனியாவா? நான் என்ன சின்ன பிள்ளையா? இங்க இருக்கிற கோவிலுக்கு தானே போறேன், நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கு இல்ல மீனா, நேரமாவது. இதுக்கு மேல எப்படி தனியா போவ? எனக்கு என்னமோ இது சரியா படல. நீ தனியா போக வேண்டாம் மீனா. நான் உங்ககிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்கறேன். நான் போறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல மீனா. என்னமா மீனா, எங்க போயிட்டு வர நீ? கோவிலுக்கு போன. இந்நேரத்துக்கு எதுக்குமா கோயிலுக்கு தனியா? நான் வந்ததுனால சரியா போச்சு, இல்லனா தப்பா இருக்கும்ல. சரி பாத்துக்கலாம், நீ முதல்ல வா. என்ன பலத்த யோசனை? நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் நீ கேட்டுட்டடா. என்ன மீனா, வெளியில போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லையே. இல்லையே, நானும் வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். உன் முகம் ஒரு மாதிரி தான் இருக்கு, பேய் அரஞ்ச மாதிரி இருக்கு. ரவுடிங்க கலாட்டா பண்ணது மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். அவனுங்களை விட்டுட்டு நம்மள புடிச்சிருவாங்க. ஃபேஸ சரி பண்ணுமேனா? சரி பண்ணு கண்ணா. இப்ப என் முகம் ஓகேவா? இதெல்லாம் போங்கு வேலை. நீ ஏமீனா, நீ உன் ஃப்ரெண்டை பார்க்க தானே போன? ஆமாம். பாத்தியா? பார்த்தேனே. ஏ சும்மா தான் கேட்டேன், போடு. ஆமாம், உங்கள் அண்ணன் ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? எங்கள் அண்ணனா? ஆ இல்லையே. அப்பா, அது வரைக்கும் தப்பிச்சேன். ஆமாம், ஏன் அண்ணனை பற்றி கேட்குற? அது நான் வர வழியில் அவரை பார்த்தேன், அதான் கேட்டேன். அப்படியா? ஆமா. எங்க பார்த்த? இங்கதான் பாலத்து பக்கம். அண்ணன் ஏதோ சொல்லலையே, நல்லா பேசல? பேசினார். இதெல்லாம் இருக்கா? போடு போடு போடு. ஏய், சாயங்காலம் எங்கடி ஓன? கேக்குறேன்ல. நான் எங்க போன? கோவிலுக்கு தான் போனேன், சொல்லிட்டு தான் போனேன். இவங்க கிட்ட சொல்லிட்டு தான் நான் போனேன். ஏண்டா, என்னாச்சு? என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அண்ணா, நீ கோயிலுக்கு போலனா தான் என்ன? அண்ணா உள்ள போய் கேளு. இதுல என்னடா ரகசியம் இருக்கு உள்ள போய் கேக்குறதுக்கு? என்னடா, எதுக்கு இப்ப வந்ததுமே கத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அப்படின்னா உங்ககிட்ட இவ எதுவும் சொல்லல? இல்லையே. என்னாச்சு? என்னன்னு சொன்னா தெரியும். போச்சு, இவங்க அண்ணன் இவங்களுக்கு மேல கடைக்கு போய் பத்து வச்சிட்டாரு போல. அப்ப நடந்த எதையுமே வீட்டுல சொல்லல, எல்லாத்தையும் மறைச்சிட்ட. என்ன மீனா இவன் சொல்றான், என்ன நடந்துச்சு? இருட்டினதுக்கு அப்புறம் ஏன் தனியா வெளியில போற? இல்ல, ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா. அதான் குடிகார பயலுக ரோட்ல பார்த்து தகராறு பண்ணிருக்காங்க. நல்ல வேலையா, ஜெகமாமா அங்க வந்து பார்த்ததுனால சரியா போச்சு. அவனுங்களை துரத்தி விட்டுட்டு தெருமுனை வரைக்கும் வந்து விட்டுட்டு போயிருக்காரு. பாத்தியா, அவளை சொல்லவே இல்லை.
அண்ணனை பார்த்தா சும்மா பேசிட்டு வந்தனே மட்டும் தான் சொன்னான். அதான் அண்ணி முகம் பேய் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சோ, நான் கரெக்டா சொன்னேன் பாத்தீங்களா? ஏமினா சும்மா கலாட்டா தானே பண்ணாங்க, வேற ஒன்னும் பிரச்சனை எதுவும் இல்லையே. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஏதோ பேசிக்கிட்டே வந்து வழிய மறிச்சாங்க அவ்வளவுதான். வழிய மறிச்சாங்களா? ஐயோ, கையில கத்திக்கிட்டு ஏதாவது இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அண்ணிதான் போக வேணாம் சொல்லிருக்காங்கல்ல, அப்புறமும் ஏன் போன? இப்படி இப்படி அவங்க வழியில வந்து தகராறு பண்ணுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? தெரியணும்ப்பா, தெரிஞ்சுக்கிறேன். ஏப்பா தன வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்காக போன? தன காரணம் இல்லாம எதுவுமே சொல்ல மாட்டான்னு உனக்கு தெரிய வேணாமா? போயிட்டு முக்கியமான வேலைலாம் போய் ஆகணும்டா, வீட்டுல தான் எத்தனை பேர் இருக்கோம்ல, யாராவது ஒரு ஆளை துணைக்கு கூட்டுப்போ, இப்படி ஒத்தையில போறதெல்லாம் வேணாம்ப்பா. ஆமா மீனா, இந்த ஏரியால எனக்கும் இவளுக்கும் நல்லாவே தெரிஞ்ச இடம் தான், ஆனா நாங்க கூட 6 மணிக்கு மேல எங்கேயும் போறது இல்ல தெரியுமா? இதுதான் டைம்னு கோத்து விடுறாங்க பாரு. பாருப்பா, அவங்க பண்ண தப்புக்கு உனி கேள்வி வைக்கிறது என்னமோ சரியில்லைதான். ஆனா என்ன செய்யறது, குடியார பயல்கிட்ட போய் நீ ஏன்டா குடிக்கிறேன்னு அவங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க முடியுமா? பாருப்பா, நாம தான் பாதுகாப்பா இருந்துக்கிறேன். நீ போகிற பக்கம் தெருநாய் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்ன, நான் நடக்கிற பக்கம் நாயே வருதுன்னு நம்ம திருப்பி அவங்களை கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு நாம் அங்கே போகாமல் இருக்கிறத புத்திசாலித்தனம். ஏதோ அவங்களாம் அங்கே நிற்பாங்கன்னு தெரிஞ்சே நான் போன மாதிரி எல்லாரும் இப்படி பேசாதீங்க. எனக்கு எப்படி தெரியும்? நான் எங்கள் வீட்டிலலாம் லேட்டாக கூட வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன், இந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ பண்ணது தப்பு, தப்பு தப்புன்னு ஒத்துக்க, திரும்ப திரும்ப நியாயப்படுத்திட்டு இருக்காத. இருடா, நான் தான் பேசிட்டு இருக்கல. சாரி. பாருப்பா, நீ உங்க வீட்டில் இருந்தீங்கடா, நாங்க ஏன் உன்னை கண்டிக்க போறோம்? நீ இப்ப இருக்கிறது இந்த வீட்டில், எங்க பாதுகாப்புல இருக்க? உனக்கு நல்லது கட்டு சொல்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கா இல்லையா? இங்க பாருப்பா, இனிமேல் ராத்திரி நேரம் என்ன தலைவர காரியமா இருந்தாலும் வெளியே போகக்கூடாது, புரியுதா? அப்படி போகணும்டா ஜீவாவை கூட்டிட்டு போ. கொஞ்சம் வீட்டில் பெரியவங்க சொன்னா கேட்க கூடாது, யோசிக்க கூடாது, கேட்கணும். நம்ம மேல அக்கறை இருக்க போய் சொல்றாங்கன்னு யோசிக்கணும், புரியணும். இங்க பாருப்பா, இனிமேல் இப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாது. எதுக்காக சொல்றேன்னு புரியுதுல, திரும்ப அட்வைஸ் பண்ற மாதிரி நடந்துக்காதப்பா. விஷயம் கேட்டதுல எனக்கு அப்படியே பதறுது மாமா. டேய், போடா போய் பேசு, இவ்வளவு சொல்லி அந்த பிள்ளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே. நீங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஹலோ, சொல்லுங்கண்ணே. கிண்டல் பண்ண பயலக யாருன்னு பார்த்துவே கதிரு. விசாரிக்க சொல்லியிருக்கேன் நீ, ஆனா உள்ளூர் இல்லை, ஏதோ வெளியூர் பசங்க, கல்யாணத்துக்கு ஏதோ வந்திருக்கானுங்க போல. அதானே, உள்ளூர்காரன் எவன் நம்ம வீட்டு பொண்ணுங்க கிட்ட வாலாட்டுவான்? இவ்வளவு சும்மா இருக்க மாட்டேங்கிற பாருங்க, நீங்க வேணாம் சொல்லியும் போயிருக்க. அண்ணி சொன்னது சரிதானே, இருந்தாலும் பசங்க சரியில்லைன்னு பொண்ணுங்க வீட்டிலே இருக்க முடியுமா? வீட்டில் இருக்க சொல்லல, ஊர் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பா போலாம்ல. மீனா ரொம்ப பயந்துட்டாடா. பயப்பட்டோம், அப்பத்தான் அடுத்த ஒரு சொல் பேச்சு கேப்பா.
மாமா தண்ணி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் தானா. ஜீவா அண்ணா, பிரச்சனை எதிர்பார்த்ததை விட சீக்கிரமே ஆரம்பிச்சிச்சுரா. புரியலண்ண. ஜனாதன் கடைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரக்கு நிறுத்துவாரு, அதுக்குள்ள வேற எங்கேயாவது வாங்கி சமாளிச்சுக்கலான்னு பார்த்தேன். இப்போ ஒரேடியாக மொத்தமாக நிறுத்திட்டார் போட. இப்போ அவங்க மேனேஜர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாப்புல. வியாபாரத்துக்கு நம்ம கடையில் அரிசி சீனி உளுந்து பருப்பு எதுவுமே இல்லையாடா. எந்த சரக்கு அவர் குடும்பம்லேருந்து நம்ம கடைக்கு வரவே இல்லையாடா. கையிருப்பு காலையில் கடை திறந்தோன்னு தீந்துருப்பேண்ணே. ஐயோ, என்ன மாமா செய்ய போகிறோம்? நாளைக்கு காலையிலே இந்த நிலமைன்னா நாளை கடையை மூடும்போது பல பொருட்கள் கடையில் இருக்காதேண்ணே. பாக்கெட் போட பிராண்டு சார்களை தவிர வேறு எதுவும் இல்லையடா. என்ன ஆனாலும் சரிண்ணே, நீங்கள் அந்த ஆள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூடக்கூடாது. ஆமாண்ணே, அது மட்டும் இல்லை, வர்றவகிட்ட ஒரு பொருள் கூட இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு வாரமாவது டைம் இருக்கும்னு ஒரு சில பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அதெல்லாம் வேலைக்கு ஆகுது போல இருக்கேடா. ராத்திரியே போய் கடைக்கு சரக்கு எடுத்துக்கு வந்தே ஆகணும்டா. யார்கிட்ட நான் எடுக்கிறது? யார்கிட்டலாம் சரக்கு மொத்தமாக இருக்கோ அவங்க எல்லார்கிட்டையும் கேட்க வேண்டியது தான். நம்மளுக்கு என்னடா பொருள் தரமாக இருந்தால் போதும், விலையெல்லாம் ரெண்டாம் பட்சம் தானே. ஆ, எடுத்துடலாம்ண்ணே. நம்ம மதுரை பாய்கிட்ட பேசிடுவா. ம், பேசுகிறான். டேய், சரக்கு இப்போதைக்கு மட்டும் இல்லை, எடுக்கிறதே எடுக்கிறேன். ஒரு பத்து நாளைக்கு தாங்குற மாதிரியாவது எடுக்கணும்டா. பத்தன்னா பத்து, ஒரு மாதத்துக்கு தாங்கணும்டா. எவனுமே நம்ம கடையை மூடுறதை பற்றி யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. சரிண்ண. பாய் மிளகாலாம் தனியாலாம் வச்சுருப்பாருண்ண. டேய், அவருக்கு பழக்க வழக்கம் ரொம்ப ஜாஸ்திரா. நம்ம எவ்வளோ சரக்கு கேட்டாலும் அவரால் ரெடி பண்ணி தர முடியும்டா. சரிண்ண, நான் இப்போது பேசிட்டு வந்தேன். மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, சமாளிச்சிருவோமா? பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர்கிறது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, சமாளிச்சிருவோமா? நீங்க ஏன் நீ தேவையில்லாம பயப்படுறீங்க? எல்லாம் சமாளிப்போம். அந்த ஆள் ஜனார்த்தனம் இல்லைன்னா நம்மளால் கடை நடத்த முடியாதான்ண்ண. ஊருக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு பேர் இருக்கு, இவர் இல்லைன்னா பொழைக்க முடியாதுன்னு. அதை நம்ம இல்லைன்னாக்குவோம். தானா, ஒன்றும் கவலைப்படாத, சரியாயிரு. ஏடா சொல்கிறாரு? என்ன வேணாலும் அரேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் சரக்குக்கு மொத்தமாக பணம் கேட்பாங்கன்னு சொல்கிறாரு. டேய், மொத்தமாடா ரொம்ப அதிகமாகுமேடா. நமக்காக பாதி பணத்துக்கு வாங்கிக்கிறேன்னு பேசுறாராமாண்ணே. தானா, நீ போய் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்கு அதை எடுத்துட்டு வா. சரி மாமா. ஜீவா, நம்ம கடை அக்கௌண்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு வரும். நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா இருக்கு. டேய், ஒன்று பண்ணு, செக் புக்கை கையில் எடுத்துக்க, சரக்கு அனுப்ப சொல்லு, பணம் கொடுத்தே வாங்கிடலாம். அவகிட்ட மட்டும் வாங்கினா போதுமாண்ண. தெரியுதுரா, இன்னும் ரெண்டு மூணு இடம் மனசில் இருக்குது, நம்ம கடைக்கு போய் பேசிக்கலாம். என்ன தானே, அஞ்சரைப்பட்டி வரைக்கும் இருக்க பணத்தெல்லாம் அலசி அழித்து விட்ட போல. இப்போ நமக்கு செலவு இருக்கலாம் அம்மா. ஜீவாடு கொடு. ஜீவா, அதுலேருந்து ஒரு பத்தாயிரம் உங்க அண்ணிக்கிட்ட கூட. எனக்கு எதுக்கு மாமா? ஆட, எல்லா காசையும் தொடச்சி எடுத்து போயிட்டு அப்புறம் வீடு செலவுக்கு என்ன பண்ணுவ? கையில் கொஞ்சம் காசு வச்சுக்க. என்ன ஏய், வாங்கி வை மாமா. இவ்வளோ எதுக்கு?
எல்லாம் சரிக்கு இப்போ நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம். அடுத்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம கடன் நிலைமை என்னன்றே தெரியாது. இருக்கட்டும் வை. அண்ணா நாங்கள் மூணு பேரும் கடைக்கு கிளம்புறோம், சரக்கு வரும்போது அங்கே இருக்கணும். சரிங்க மாமா. தானா கதவை மூடிட்டு தூங்கு, கண்ட இடதே போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. இந்திரா பணத்தை உள்ளவை. அனி என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம், ஆனால் இதெல்லாமே என்ன என்னண்ண என்னால் தான் இதெல்லாம் சொல்ல போறியா? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், வா போ கிளம்புட. வரேன் தானே. வரேன் அண்ணி. வியாபாரம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். மாமாவும் தம்பிங்களும் பண்ற எல்லா முயற்சியிலையும் நீ கூட இருந்து உதவி பண்ணப்பா. நீங்க என்ன தூங்கலையா? நீ தூங்காம என்ன செய்ற? நான் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா ஜீவாவை காணோம். எங்க அவன்? அவன் கடைக்கு போயிருக்கான். கடைக்கா? இப்பவா? ஆமா, அவன் வர காலையில் ஆகும். நீ போய் படு, இந்நேரம் மூடி இருப்பாங்கல்ல. இப்ப எதுக்கு கடைக்கு போனா? ஜீவா மட்டும் இல்ல, மாமா கதிர் எல்லாருமே போயிருக்காங்க. எல்லாருமா? எதுவும் பிரச்சனையா? பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர்கிறது. ஜீவா மட்டும் இல்ல, மாமா கதிர் எல்லாருமே போயிருக்காங்க. எல்லாருமா? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ சரக்கு வருதாமா அதுக்காக போயிருக்காங்க. அதெல்லாம் பகல்ல பண்ணக்கூடாதா? எப்ப பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். போ, போய் படு. ஏன் என்ன துரத்துறீங்க? ஜீவா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அவங்க திடீர்னு தான் கிளம்பி போனாங்க. திடீர்னு கிளம்பி போனாலும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எப்போ போனாங்க? ஒரு 1 hour இருக்கும். 1 hour? சரக்கை எடுத்து வைக்க 1 hour பத்தாதா? எனக்கு என்ன தெரியும், நான் இங்கே தானே இருக்கேன். அப்புறம் இப்படி காலையில் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க. அப்படிதான் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க மீனா. உங்ககிட்ட சொல்லிட்டு போனதை என்கிட்டயும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அன்னைக்குதானே உங்க மாமா ஜீவா கிட்ட எங்க போனாலும் மீனா கிட்ட சொல்லிட்டு போன்னு சொன்னாரு. அது என்ன உங்க மாமா? உனக்கு யாரா? நீயும் அவர மாமான்னு தான் கூப்பிடணும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், பதிலுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாத்தீங்களா? அதான் அவசரமா கிளம்பினாகன்னு சொல்லிட்டேன்ல. அந்த அவசரத்திலயும் உங்ககிட்ட சொல்ல முடியுதுல்ல? அந்த மாதிரி என்கிட்டயும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. மீனா நான் முழிச்சிட்டு இருந்தேன். மீனா நீ தூங்கிட்டு இருந்த. சாயங்காலம் நீங்க சொல்லியும் நான் வெளியே போனேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பிரச்சனை வந்துச்சு. இப்ப வீட்டுல திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா ஜீவாவை காணும். எனக்கு அப்ப டென்ஷன் ஆகாதா? நீ சொல்றதுக்கும் அவங்க போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கடை வேலையா போயிருக்காங்கன்னு சொன்ன. இருக்கிறது ஒரு கடை, அதுவும் குட்டி கடை. அதுக்கு இத்தனை பேரும் இவ்வளவு நேரம் உழைச்சுதான் ஆகணுமா? ரொம்ப ஓவரா இருக்குங்க மீனா. அவங்க அங்க போய் இத்தனை மணி நேரம் உழைச்சாதான் நாம இங்க ஜாலியா இருக்க முடியும். இப்ப எதுக்கு திட்டுறீங்க? திட்டல மீனா, நிலைமை தெரியாம பேசாதான் சொல்றேன். என்ன நிலைமைன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். போ, போய் பேசாம தூங்க. ஜீவா எப்ப வருவான்னு அவன்கிட்ட நானே போன் பண்ணி கேட்டுக்கிறேன். மீனா போனை கட் பண்ணு. மீனா வையின்னு சொல்றேன்ல, இந்த பர அவன் வேலையா போயிருக்கான். சும்மா ஏன் அவனை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ஏன் ஜீவாவுக்கு நான் போன் பண்ணி பேச உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஜீவா கிட்ட பேசுன்னு நான் சொல்லல. ஆனா வீடு இப்ப இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றேன்.
மூணு பேரும் இந்நேரத்துக்கு கடைக்கு போயிருக்காங்கன்னு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? இது கூட நான் சொல்லித்தரணுமா? மீனா பிளீஸ், அதிகம் என்னை பேச வைக்காத, தயவு செஞ்சு போய் தூங்க. குழந்தைய கூட சமாளிச்சிடலாம், இவ்வளவு சமாளிக்கிறது பெரும் கஷ்டமா இருக்கும் போல. என்ன கிடைச்சு இருக்கலையா? உறக்கல தாத்தா. சனம், மூர்த்தி வீட்டுல இருக்கானா? இல்லையப்பா, கடையில இல்லையா? கடையில சரக்கு இல்லன்னு சொல்லிட்டு ஏற்பாடு.